ஹாய் எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. நம்ம ஜியோகிரஃபி கிளாஸ் 8 என்சிஆர்டி சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கோட நேம் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. இல்லை ஆல்ரெடி நான் 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இனிங் வந்து நம்ம 4th சாப்டர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட நேம் என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வேர்ட் பார்த்திங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகர் ஆர் அக்ரி அப்படின்றது தான் அதோடய பேர். அதுக்கான மீனிங் என்னென்னா சாயில் இல்லை கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு அது வந்து ஒரு ப்ராடக்டாக மாறணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நடுவில் நிறைய ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு அது என்ன பண்ணணும்னா ஒரு சில செக்டார்ஸை வந்து கடந்து வர வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் தென் டெர்ஷரி செக்டார். ஸோ இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி அந்த ப்ராடக்டாக அது வெளியே வர வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படின்றது என்னென்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்தே ஒரு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து எடுக்கிறோன்னா ஸோ அது வந்து ப்ரைமரி செக்டார். ஓகேங்களா. அண்ட் செகண்டரி செக்டார் அப்படின்னும் போது அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ கெச்சப் வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் டெர்ஷரி செக்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டார், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்வீஸ் செக்டாரில் செய்கிறோம். இதில் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அண்ட் வேர்ல்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் தி பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் இந்தியாவை பொறுத்தவரையும் 2/3 ஆஃப் தி பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை டைரக்டாகவும் இல்லைனா இன்டைரக்டாகவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா அந்த ஏரியாவோட டோப்போகிராஃபி அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாயில் அண்ட் கிளைமேட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த இடத்தோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றுத்தில் பிரச்சனை இருந்தாலும் வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து அது பாதிக்கப்படும். அடுத்து நம்ம ஃபார்ம் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து மூணாக வந்து வரும். மீன்ஸ் இன்புட் அண்ட் அதுக்கப்புறம் அது இன்புட் கொடுத்த அப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் அண்ட் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரக்கூடிய அவுட்புட். ஓகேங்களா. ஸோ இன்புட் அப்படின்னு வரும்போது சீடாக இருக்கலாம், ஃபெர்டிலைசராக இருக்கலாம், மிஷின்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறத டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள், அது இல்லாமல் அங்கே இறங்கி வேலை செய்கிற லேபர். ஸோ இது எல்லாமே வந்து இன்புட். அண்ட் இதில் வந்து ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 7 உழுவாங்கள்ல, ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட் நடுறது அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி, வீடிங், ஹார்வெஸ்டிங், இது போல் விஷயங்கள். அதோட அவுட்புட் என்ன வரும், அதிலேருந்து நமக்கு க்ராப் கிடைக்கலாம், இல்லைனா வந்து ஹுல்லு கிடைக்கலாம், இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது போல் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து இது மூலமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் வந்து பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்து எந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து சூட் ஆகும் அதை பொறுத்து வந்து அவங்களோட ஃபார்மிங் சிஸ்டமும் வந்து மாறும். இதில் இருக்க ரெண்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அண்ட் இன்னொன்று வந்து கமர்ஷியல் ஃபார்மிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஆக்டிவிட்டியை வந்து பெரிய லெவலில் நடக்காமல் ரொம்ப சின்ன லெவலில் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் இருக்காருன்னா அவங்க ஃபேமிலிக்கு தேவையான அந்த இதை வந்து அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இது பார்த்திங்கன்னா அதிகமான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண வேண்டி இருக்காது, பிகாஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் போது தான் வந்து டெக்னாலஜிஸ்லாம் தேவைப்படும். இல்லைனா நார்மலாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே வந்து பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபீல்டில் வேலை செய்கிற அந்த லேபராக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து பண்ணிப்பாங்க. அண்ட் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மேனுவலான ஒர்க் தான் செய்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அண்ட் ரெண்டாவது என்னென்னா ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங். ஓகே, அடுத்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மலான ஒரு சின்ன ப்ளாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலான ஒரு சாதாரண டூல்ஸ் வச்சு அதிகமான லேபர்ஸை கொண்டு வந்து அந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா கிளைமேட் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து சாயிலும் வந்து ரொம்ப ஃபெர்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆன்வலி பார்த்திங்கன்னா ஒரு க்ராப் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட க்ராப் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ளாட்டுக்குள்ளே. ஓகேங்களா. அண்ட் இதில் எந்தெந்த மாதிரியான அந்த ஈல்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸு அண்ட் ரைஸு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோதுமை, மெய்ஸு அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பல்சஸ்ஸு, ஆயில் சீட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மெத்தடாலஜி எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் அண்ட் சவுத் ஈஸ்ட் ரீஜனில் அண்ட் தென் ஈஸ்டர்ன் ஏஷியா. ஸோ இந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு டைப் நான் சொல்லியிருந்தேன்னா ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் வந்து குறிக்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஜிம் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எந்த மாதிரி ரீஜியன்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் இருக்கோ, இல்லைனா வந்து அதிகமாக அந்த மரம் இந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா டென்ஸாக, ஸோ அந்த மாதிரி ரீஜியனில் தான் வந்து பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமேசன் பேசன், அந்த ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்கா, அண்ட் தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடு இருக்கு இல்லையா, ஸோ அது, அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் இந்தியாவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து ஜிம் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கணும். அண்ட் அதே போல் ஒரு இடத்துல வந்து கிளியர் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வந்து அந்த ரீஜன் வந்து ரெஜுவினேட் ஆகிடணும் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு பயிர் வந்து போடுறோம், அதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து சீக்கிரமாக வந்து ரீகெயின் வந்து அது பண்ணிக்கணும், மீன்ஸ் நேச்சுரலாகவே அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க, அண்ட் பண்ணி அந்த ஈல்டெல்லாம் அவங்க எடுத்த அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க ஓகேங்களா. அந்த இடத்துல அடுத்து வந்து பயிர் வைக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரீஜனை வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டு வேறு ஒரு இடத்துல வந்து வைப்பாங்க. அண்ட் மறுபடியும் அந்த ரீஜன்லேயும் வந்து அந்த ஈல்டெல்லாம் எடுத்த அப்புறம் அந்த இடத்தையும் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க, திருப்பியும் ஃபஸ்ட்டு பண்ண இடத்துக்கே வந்துடுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி அந்த பிளான்ட்டெல்லாம் கொளுத்தி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல் வந்து என்ன ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் ஆகும், மறுபடியும் அந்த சாயில் வந்து அதோட ரெஜுவினேட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஆஷஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதை தான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்குள்ளேயே வந்து ஹர்டிங்கும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அதில் வந்து இதுக்கு கீழே வரக்கூடிய ஹர்டிங் என்னென்னா நொமாடிக் ஹர்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பேசிக்காக எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான பிளேஸாக இருக்குது இல்லையா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சஹாரா அந்த மாதிரி ரீஜன், அப்படி இல்லைன்னா வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஸோ இந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹர்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஃபார் ஃபுட்டுக்கும் வாட்டருக்காகவும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்லேயே வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஃபார்மிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, கமர்ஷியல் ஃபார்மிங், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை அனிமல்லேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், கடைசியாக அதை பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், சேலுக்கு வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஹுல் வந்து எடுக்கிறோம், ஷீப்லேருந்து எடுக்கிறோம், இல்லைனா வந்து லெதர் வச்சு லெதர் பேக் வந்து செய்கிறோம், ஸோ அது வந்து என்ன ஆகுது பேக்காக வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சில சப் டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா கிரெயின் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப்பை வந்து இந்த கமர்ஷியல் பர்பஸுக்காக வந்து க்ரோன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் என்னென்னா வீட்டு மெய்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இது வந்து எந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரேட் கிராஸ் லேண்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் அதுக்கப்புறம் யூரோப் ஏஷியா, ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கக்கூடிய ரீஜனில் வந்து இந்த மாதிரி கிரெயின் ஃபார்மிங் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்றது பேசிக்காக என்னென்னா லேண்ட் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸை வந்து எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, லைஃப் ஸ்டாக் ரியரிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து எந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப், ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, அர்ஜென்டினா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ இந்த மாதிரி ரீஜன்லலாம் வந்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன். ஸோ பிளான்டேஷன் அப்படின்றது வந்து பேசிக்காக நம்ம இதை ஊட்டி ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த டீ தோட்டம் அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பிளான்டேஷன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ராப்பாக தான் போடுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீ, காஃபி, சுகர் கேன், கேஷ்யூ, ஸோ இது எல்லாமே வந்து பிளான்டேஷனில் செய்கிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஒரு செலவு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா, பிகாஸ் அதை நீங்கள் அந்த டீ ஃபார்ம் எல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு பெரிய ஏரியாவில் வந்து அதை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அந்த டீ லீவ்ஸை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டு ஃபுல்லாக வந்து அந்த டீ லீஃபை வந்து பிக்கிறதுக்கு நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் பக்கத்துலேயே தான் இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த மாதிரி ரீஜியன்லலாம் வந்து இந்த மாதிரி பிளான்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் வேர்ல்ட் லெவலில் வந்து அந்த மாதிரி ரீஜியனில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் ரப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஃபி பார்த்தீங்கன்னா அந்த பிரேசிலில், அண்ட் தென் டீ வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டேர்ம். பிகாஸ் என்னென்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா இப்போ மொட்டை மாடியிலே டெரஸ் ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே ஒரு பிளான்ட்டை வந்து வளர்க்குறது தான் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனும் இதில் செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் க்ராப்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த மேஜர் க்ராப்பில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ராப். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர எல்லா இடத்துலையுமே வந்து ரைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ரீஜியன்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜியனில் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வளர்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கணும், அண்ட் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கணும், அதே போல் ரெயினும் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வளர்கிறதுக்கு அந்த சாயில் டைப் இருக்கும் இல்லையா, ஸோ அலுவியல் கிளேடு சாயிலில் தான் வந்து இது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இதுக்கு ரைஸ் கல்டிவேஷனுக்கு அதிகமான தண்ணி வந்து தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிளேடு சாயிலெலாம் வந்து அந்த தண்ணி ஈரப்பதம் அந்த மாய்ச்சரை வந்து அதிகமாக லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான சாயிலில் வந்து ரைஸ் கல்டிவேஷன் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ட் சைனா தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களும் ஃபாலோடாக வந்து இந்தியா ஜப்பான் ஸ்ரீலங்கா ஈஜிப்ட் ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸும் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்தடுத்து வராங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வளர்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடரேட் டெம்பரேச்சர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைட்டான சன்ஷைன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வளர்கிறதுக்கு தேவைப்படுற அந்த சாயில் டைப் என்னென்னா ஸோ ட்ரெயின்ட் லோமி சாயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த மாதிரி ரீஜியன்லலாம் வந்து வீல்ட் கல்டிவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கெனடா, அர்ஜென்டினா, ரஷ்யா, யுக்ரைன், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லட்ஸ் ஆர் கோர்ஸ் கிரெயின்ஸை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஒரு க்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து லோ ஃபெர்டிலிட்டி இருந்தாலும் கூட அது வளரும். அண்ட் தென் சாண்டி சாயிலையும் வந்து இந்த மாதிரியான க்ராப் வந்து வளரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கம்மியான ரெயின்ஃபால் இருந்தாலே போதும், ஸோ மாடரேட்டான டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி கோர்ஸ் கிரெயின்ஸ்லாம் எது அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜோவர், பஜ்ரா, ராகி, ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ் அண்ட் மில்லட் கிரெயின்ஸ்லாம் வந்து வேறு எந்த சில கண்ட்ரீஸ்லையும் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, சைனா, ஸோ இந்த மாதிரி ரீஜன்லையும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேய்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னா மாடரேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெயின்ஃபாலும் வந்து மாடரேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சன்ஷைன் வந்து ஹெவியாக தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின்டு ஃபர்டைல் சாயிலில் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சில ரீஜன் என்னென்னா நார்த் அமெரிக்கா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கெனடா, இந்தியா அண்ட் மெக்சிகோ அப்படின்னு சொல்லி அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் பற்றி பார்க்கலாம். ஸோ காட்டனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நல்ல ரெயின்ஃபாலை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா 2-10 days வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிரைட் சன்லைட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த எந்த மாதிரியான சாயிலில் வந்து இந்த மாதிரி காட்டன்லாம் விளையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பிளாக் சாயில் அண்ட் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த மாதிரி ரீஜியனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா, யூஎஸ்ஏ, இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில், ஈஜிப்ட், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து லீடிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான மெயின் ரா மெட்டீரியல்லாம் யாருக்கு வந்து போய் சேருது காட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அவங்க தான் வந்து காட்டனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ அவங்களோட ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல்லாம் வந்து காட்டன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்தாக பார்த்திங்கன்னா நம்ம ஜூட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜூட்டை பொறுத்தவரையும் அது எந்த மாதிரி சாயிலில் வந்து விளையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவியல் சாயிலில் தான் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர், ஹெவி ரெயின்ஃபாலு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமிடான கிளைமேட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கலான ரீஜனில் தான் வந்து இது விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா, பங்களாதேஷ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ஜூட் கல்டிவேஷனில் வந்து லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி பற்றி பார்க்கலாம். ஸோ காஃபிக்கு அந்த கிளைமேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வார்ம் அண்ட் வெட் கிளைமேட்டாக வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் பார்த்திங்கன்னா வெல் ரெயின் லோமி சோயிலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்காக காஃபி பிளான்டேஷன்லாம் வந்து நம்ம ஹில் ஸ்லோப் ரீஜியனில் தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீடிங் ப்ரொடியூசராக யார் இருக்காங்கன்னா பிரேசில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் ஃபாலோ பண்ணி என்னென்னா கொலம்பியா, இந்தியா, ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம டீ பற்றி பார்க்கலாம். ஸோ டீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிளைமேட் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டான கிளைமேட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெயின்ஃபாலை பொறுத்த மட்டும்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க ரெயின்ஃபால் இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து தேவைப்படும். மீன்ஸ் அந்த மாய்ச்சரோடவே வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சாயில் பார்த்திங்கன்னா வெல் ரெயின் லோமி சாயில் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லேபர் ஃபோர்ஸும் வந்து அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் அந்த டீ லீவ்ஸை வந்து பிக்கிறது அப்படின்றது பெரிய ப்ராசஸ், அதை வந்து மிஷின் வச்செல்லாம் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் பார்த்திங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீ வந்து குளோபல் லெவலில் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா, கென்யா, அண்ட் தென் சைனா, ஸ்ரீலங்கா, ஸோ இவங்களாம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயிலை பற்றி பேசியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சாயில்னா என்னென்ன சாயில் எது எது அப்படின்னு சொல்லி சாயிலை பற்றி தெரியலன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. அடுத்து நம்ம அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கும். பட் நேச்சுரலாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். எஸ் நடக்கும், பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி வந்து நேச்சுரலான ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் நேச்சுரலான பெஸ்டிசைட்ஸ் ஸோ இதை மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து அப்படியே கெமிக்கல் பேஸ்ட் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மீன்ஸ் அந்த ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகணும், ஸோ ப்ராசஸும் வந்து டக்கு டக்குன்னு ஆகணும் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஹெவி பாப்புலேஷன் அதுலேயும் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரில் ரெண்டு டைப் இருக்குது. அண்ட் அதில் வந்து சப்சிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரை வந்து ஸ்மால் ஹோல்டிங் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து லார்ஜ் ஹோல்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார்மர் இருக்காருன்னா பொதுவாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஹை ஹீல் வெரைட்டி சீடெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நடத்திடுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுது வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட நிறைய அரிசி இருக்குது. ஸோ இந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுன்னா கடைசியாக விற்கணும். ஸோ விற்கிறதுக்காக அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து மண்டிக்கு வந்து அனுப்புகிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டி ஃபெசிலிட்டிஸோ இல்லைனா ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அந்த ஃபார்மருக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ராப்பை வந்து அப்படியே வச்சுக்க முடியாது. பிகாஸ் அதெல்லாம் வந்து கெட்டு போயிடுற விஷயம் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு அவர் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாத அந்த விலைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மார்க்கெட்டில் வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதனாலனா அது வந்து கொஞ்சம் டெவலப்டான ஒரு கண்ட்ரி இல்லையா. ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த சாயிலோட குவாலிட்டி என்ன இருக்குது, அந்த சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இந்த நியூட்ரிஷன் தான் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து இம்புட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா வந்து ப்ரொடக்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் நம்ம வந்து அந்த கடைசி ஸ்டெப்பில் வந்து ஸ்டெப் எடுக்கிறது முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்க அது வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அது மூலமா வந்து ப்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த சாப்டரில் நமக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.